ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி, ரொம்பவே ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு மேஜிக் சுவிட்ச் பேர்ட்ஸை பயன்படுத்தி, அதாவது மேஜிக் மந்திர வார்த்தைகள்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான இந்த ஒத்த வரியை நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்கினா போதும். நீங்கள் விரும்புகிற நபரோ பொருளோ எதுவோ உங்களுக்கு வசியமாவதில் எந்த மாற்றமும் இல்லை. அற்புதமான இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் முறையை, இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ரொம்பவே அற்புதமான முறை தான், எளிமையான முறை தான். யார் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் தான். பதிவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா, தாந்திரிகம், மாந்திரிகம், நிறைய டெக்னிக்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை சார்ந்த பதிவுகள் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதே சமயத்தில் இது போன்ற பதிவுகளும் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இது போன்ற டெக்னிக்கல் ஈஸியாக நடந்துடுது. அவர்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிந்தது, அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுது, அவங்களுடைய கனவுகள் எளிமையாக நிறைவேறுவதற்கு ஒரு வழி காட்டுதலாக இது அமைஞ்சிருக்கு, இது போன்ற பதிவுகள். அதனால் நம்ம தொடர்ந்து அது சார்ந்த பதிவுகளையே நம்ம பதிவிடுவதற்கான காரணம், நம்முடைய காலத்தில் நமக்கு நிறைய விதமான தேவைகள், நிறைய விதமான விஷயங்கள் நடப்பதற்கு பல விதமான யுக்திகளை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணால் அவருக்கு நடந்துடுச்சின்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு அதே முறை நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னொருத்தருக்கு இன்னொரு முறை தான் தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விதவிதமாக, அவர்களை குணாதிசயங்களுக்கு, அவர்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, ஒவ்வொரு ஃபார்முலாவில் ஒவ்வொரு முறைகளை ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணும்போது தான் நடக்குது. இப்போ ஒரே முறையை வந்து எல்லாரும் செஞ்சால் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. பலருக்கும் அது நடக்கலாம், சிலருக்கு அது நடக்காமல் போகலாம், அந்த ஃபார்முலா மேலே நம்பிக்கை இல்லாமல் போகலாம். அதனால வேறு முறைகள் அவர்களுக்கு சூட்டபிள் ஆகும். அதனால தான் பலவிதமான முறைகளை நம்ம வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பலதரப்பட்ட மக்கள்களுக்கும் ஒரு நேரம் ஒருத்தருக்கு அது ஷூட் ஆகலைன்னா இன்னொருத்தருக்கு ஷூட் ஆகும். அப்படிதான். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப எளிமையான, ஒத்த வரியிலே சொல்கிற ஒரு இறை நாமத்தை வச்சு சொல்கிற ஒரு மேஜிக் சுவிட்ச் வேர்டு தான். ரொம்பவே மிராக்களை செய்கிற இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்காமல் இருக்குதோ, தாமதமாக இருக்குதோ, விரும்பிய நபர்கள்கிட்டருந்து ஒரு நேர்மறையான பதில்கள் கிடைக்கலையோ, உங்களுடைய விருப்பமானவர்கள்ட்டிருந்து அன்பு வெளிப்படலையோ, உங்களுடைய கனவுகள் நிஜமாகணுமா, உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய தொய்வுகள் இருக்கா, உங்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் தடை இருக்கா, மெயினாக நீங்கள் வந்து போகிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்கா, உங்களுக்கு மட்டும் சக்ஸஸே ஆக மாட்டேன்னுதா, மற்றவங்களுக்கு ஆவற அதே விஷயத்தில் சக்ஸஸ், உங்களுக்கு அந்த விஷயத்தை நோக்கி போகும்போது எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லாமல் சைபராக இருப்பதனால் ஏற்படுகிற மன உளைச்சல், இப்படி நிறைய விஷயங்கள். நீங்கள் எங்கே போனாலும் உங்ககிட்ட ஒரு அந்த இறை ஆற்றல் வெளிப்படலை, அதாவது ஒரு நேர்மறையான ஆற்றல் வெளிப்படாத போது உங்களுக்கு தோல்வியே மிஞ்சும். இப்படி வந்து நம்முடைய நேர்மறை ஆற்றலை அதிகரித்து கொள்வதற்கு இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம வந்து பிரயோகப்படுத்தும் போது நம்மளுடைய தேஜஸில் ஒரு வசீகரம் உண்டாகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுகிற அந்த இறை நாமம் இப்படி. அதுக்கப்புறம் இப்படி நம்மளுடைய தேஜஸில் வந்து ஒரு ஒளி, ஒரு பிரைட்னஸ், ஒரு மற்றவர்களை இழுக்கும் அந்த பவர், காந்த சக்தி, இதெல்லாம் வந்து ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மந்திர வார்த்தைகளை நம்ம ஜபிக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நம்ம ஆதிகாலம் முதலாக மந்திர ஜபம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, அதிகமான பவரை கெயின் பண்ணுவதற்கு ஒரு வழியாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் மந்திர ஜபத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் அந்தந்த மந்திர ஜபத்திலே நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு, அதிர்வலைகளுக்கு ஒரு சக்தி ஊட்டப்படும். அந்த சக்தி தான் நம்மளுடைய ஆறாவாக நம்மக்கிட்ட நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்.
ஒருத்தர் வந்து காளியை உபாசனை பண்ணி காளி மந்திரத்தை ஜபிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து அந்த வைப்ரேஷன் என்பது பயங்கர ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அப்படியே அவருடைய ஆறால் ஒரு எஃபெக்டிவ்னஸான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவருக்கு முன்னாடி இந்த துஷ்ட சக்திகள் என்பது கிட்ட நெருங்கவே நெருங்காது. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை நம்ம ஜபிக்கும் போது அதற்கான அதிர்வலைகள் நம்மளுடைய உடலிலே ஏற்படும். இதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய செயல்பாடுகளில் தெரியும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு அதிர்வலைகளாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பீஜ மந்திரங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எவ்வளோ அறிவாளிகள் நம்ம முன்னோர்கள், அவர்கள் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படுகிற அந்த வானியல் சாஸ்திரத்திலிருந்து மந்திர ஜபங்கள் எல்லா விஷயமே நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. நாம தான் அதை மதிக்காமல் நம்ம நடந்துட்டுருக்கோம். அதனால் இப்படி ஒரு அற்புதமான இந்த மந்திர வார்த்தைகளை நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது, மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லும் போது அந்த மந்திர வார்த்தைக்கான சக்திகள் உருவாகி அது நம்மளுடைய ஆறாவில கலந்து அந்த வைப்ரேஷன் வெளிப்படும். அதோடைய தன்மைகளை தான் நம்ம வந்து எப்போதுமே எமிட் பண்ணுறோம். இப்போ அப்படி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நமக்கு விரும்பிய நபர் அவங்களுடைய மனதை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை நமக்கு பிடித்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நமக்கான நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான தடையும் இன்றி அந்த காரியம் நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் மனசுக்குள்ளார எது உங்களுக்கு வேணுமோ, நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வேணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அது உங்களை வந்து சேரும். அது சேருவதற்கு காலதாமதம் நார்மலாக ஆகும். அந்த காலதாமதத்திற்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நாம் இந்த செய்கிற இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் முறையினால் உங்களுக்கு அந்த இடையூறுகள் அகரப்பட்டு உங்களுக்கு விரைவாக அந்த பலன்கள் வந்து சேரும். அதற்காக தான் இந்த முறைகள். இப்போ உங்களுக்கு இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்க போகும்போது உங்கள் படுக்கையிலே அமர்ந்து இந்த ஒரு வரியை சொல்ல போகிற இந்த வரியை 21 முறை கண்ணை மூடி உங்கள் மனதார நினைத்து உங்களுக்கான அந்த எந்த இறை நாமம், கிருஷ்ணனுடைய நாமமாக இந்த ஒரு வரியில் இருக்குது. இப்போ அந்த கிருஷ்ண நாமத்தை சொல்லி நம்ம இதை சொல்ல போகிறோம். இப்படி சொல்லும்போது அந்த சொல்லுகிற 21 முறையும் கிருஷ்ணனையுடைய அந்த உருவத்தை மனசில் நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய எண்ணம் என்ன எண்ணமோ அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு படுக்கணும். இது படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக அந்த உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். அடுத்தது எழுந்திருக்கும் போதும், நீங்கள் எழுந்த உடனேயே உங்கள் படுக்கையிலே இதே மந்திரத்தை மீண்டும் 21 முறை காலையில் சொல்லிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனை, விரைவாக நடக்க வேண்டிய அந்த விஷயம், அந்த விஷயத்தை ஒரு பிரார்த்தனையாக மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும். இது தான் செய்யணும். இது மாதிரி எத்தனை செய்யணும்னா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 7 நாள் செஞ்சாலே போதுமானது. கண்டிப்பாக ஒரு மன உறுதியோடு நீங்கள் இதை செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த 7 நாளுக்குள்ளார நிறைவேறும். நீங்கள் பெரிய ஒரு ஆசையாக, நீண்ட கால ஆசையாக, ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் 7 நாளுக்குள்ளார நடந்தேறுவது என்பது சாத்தியம் அல்ல. அதனால் அதற்கான சாத்திய கூறுகள் உருவாகுமே தவிர 7 நாளுக்குள்ளே நடந்து முடியாது. அப்போ அதுக்கு இடைவெளி அதிகமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது நடக்கும் வரை நீங்கள் தொடரணும். அவ்வளோதான் விஷயம். அது நடக்கிற வரைக்கும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளாரே நடந்துடும் அப்படி என்பது தான். ரொம்ப சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்ன அடுத்த நாளே நடந்துடும். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு 7 நாளுக்குள்ளார ஒரு பெரிய விஷயமாக இருக்குது, அது உங்களுக்கே ஒரு பெரிய விஷயமாக இருக்குதுன்னு தெரியும் போது கண்டிப்பாக கால அவகாசம் அதிகமாகும். அது 7 நாளில் நடக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக கால அவகாசம் அதிகமானாலும் நீங்கள் வந்து ஒரு நிலையோடு இதை செய்கிற பட்சத்தில் எவ்வளோ விரைவாக நடக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். இப்போ அந்த ஒரு வரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ், கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ், கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ். இந்த வரியில் வந்து கிருஷ்ணா என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரத்துக்கான தன்மை உரிய பெயர்.
கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணர் வந்து பல மாயங்களை செஞ்சார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் பல அதிசயங்களையும் மாயங்களையும் நிகழ்த்தியவர் கிருஷ்ணர். அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணரை நாம் வந்து இந்த மந்திரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அவரோட நாமத்தை கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ் என்பது ஒரு அற்புதமான மேஜிக்கை நமக்கு நிகழ்த்தக்கூடியது. உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் என்பது எப்படி ஒரு சிறப்பான அதிசயங்களை நிகழ்த்துமோ, ஒரு உல்ஃபாக இருக்கிற அந்த உல்ஃப் மந்திரமே சிறப்பாக செயல்படும் போது கிருஷ்ணரோடைய இந்த கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ் என்பது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோட இதே ப்ராசஸில் இந்த மந்திரத்தை 21 மரம் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் தூங்கினாலே போதும். காலையில் எழுந்திருக்கும் போதும் அதை சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். அன்றைய நாளே சிறப்பாக இருக்கும், அன்றைய நாள் பொதுவாகவே நல்ல நாளாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் விரைவாக நடந்து முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கைகூடி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பலரும் பயன்படுத்துகிற ஒரு முறை. இது வந்து சும்மா சொல்கிற முறை அல்ல, பலரும் பயன்படுத்துகிற முறை. பலரும் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிருஷ்ணரை மட்டுமல்ல இன்னும் சில தெய்வங்களோட பெயர்களோ உங்களுக்கு பிடித்த பெயர்களை கூட சொல்லலாம். காளி மேஜிக் பிகின் நவ் சொல்லலாம், ஹனுமான் மேஜிக் பிகின் நவ் சொல்லலாம். இப்படி எந்த தெய்வங்களுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அந்த தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இருந்தாலும் கிருஷ்ணா மேஜிக் பிகின் நவ் என்பது நாம சொல்கிற இந்த ஒரு வரி. கண்டிப்பாக இது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அப்படி இருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.